ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, செம்பருத்தி ஹேர் ஆயில் தான் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம முடி ரொம்ப கொட்டுது பார்த்திங்களா, அதுக்கெலாம் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது முடி அடர்த்தியாக வளர ஆரம்பிக்கும், முடி வந்து நல்லா கருகருன்னு வளர ஆரம்பிக்கும். அதே மாதிரி பொடுகு பிரச்சனை, பெயின் தொல்லை, இதெல்லாம் வந்து இருக்கவே இருக்காது. இது ஏன்னா நம்ம இதில் அந்தளவுக்கு சில பொருட்கள்லாம் கலக்க போகிறோம், அதனால் இந்த ஹேர் ஆயில் வந்து சூப்பராக இருக்கும். நான் வந்து செம்பருத்தி பூ 10 ஒரு 15 பூ இருக்கும், காஞ்ச செம்பருத்தியாக இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இது வந்து கருஞ்சீரகம், கருஞ்சீரகம் வந்து 25 கிராமு, வெந்தயம் வந்து 25 கிராமு. வெந்தயத்தை வந்து நான் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். வெந்தயமும் கருஞ்சீரகத்தையும் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ வந்து நான் வந்து 1/2 லிட்ரு வந்து செக்கெண்ணெயில் தான் நான் செய்கிறேன். நம்ம செக்கெண்ணெயில் செய்யும்போது தான் வந்து எல்லாமே வந்து நம்மளுக்கு எண்ணெயிலேருந்து எல்லாமே சூப்பராக இருக்கும். பொதுவாக நார்மலாக கடையில் வாங்குற எண்ணெய் காட்டிலும் செக்கெண்ணெய் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ஹேர் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ வந்து ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாயை வச்சு அடுப்பு பற்ற வச்சுட்டு நம்ம வாங்கி வச்சுருக்கிற செக்கெண்ணெய் 1/2 லிட்டர் எண்ணெயை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற கருஞ்சீரகமும் வெந்தயத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். கருஞ்சீரகம் 25 கிராமு, கருஞ்சீரகம் 25 கிராமு, வெந்தயம் 25 கிராம், ரெண்டையும் பொடி பண்ணி வச்சு நம்ம வந்து இந்த எண்ணெயில் பக்கி தேய்ச்சி கலந்தாச்சு. அதே மாதிரி அடுப்பு வந்து ரொம்ப ஹெவியாக வச்சிடாதீங்க, அடுப்பு வந்து சிம்மிலே தான் இருக்கணும். இது ரொம்ப ஹெவியாக ஆச்சுன்னா எண்ணெய் வந்து ரொம்ப கருகி மாதிரி ஆகி போயிடும், வாடையும் ஒரு மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதனால் அடுப்பு வந்து ஸ்லோவாக வச்சு நம்ம இதை பண்ண போகிறோம். இப்போ மீடியமில் வைக்கும் போது இது வந்து அந்த வெந்தயமும் கருஞ்சீரகமும் நல்லா வந்து அதில் நல்லா வெந்து அந்த தன்மையெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். இதுக்கடுத்து நம்ம வந்து செம்பருத்தி பூ வந்து போட்டுக்க போகிறோம். செம்பருத்தி பூவை இதில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து செம்பருத்தி இலை ஒரு 5-6 இலை மட்டும் நீங்கள் போட்டால் போதும், அதுவும் வந்து நம்மளுக்கு ஹேருக்கு நல்லா யூஸ் ஆகும். இதில் நல்லா வந்து இந்த செம்பருத்தி பூவும் செம்பருத்தி இலையும் வந்து நல்லா வந்து இந்த எண்ணெயில் கருகிடணும். இந்த கலரில் இருக்கிறது நம்மளுக்கு நல்லா வந்து வெந்து இந்த பூ வந்து கருகிற நிலைமைக்கு வந்துடணும். அப்போ தான் வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணணும். அது வரைக்கும் மீடியமில் தான் இருக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஊற்றிருக்க 1/2 லிட்டர் எண்ணெய் வந்து 400 கிராம் எண்ணெயாக மாறுற அளவுக்கு நம்ம வந்து இது வற்ற விட்டு நல்லா வந்து அந்த பூவெல்லாம் மொறுமொறுன்னு வந்துடும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இதை வந்து இந்த பூவிலேருந்து எல்லாத்தையும் பண்ணிக்கணும். இது பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதோடய ஊட்டச்சத்து எல்லாமே இந்த எண்ணெயில் இறங்க ஆரம்பிச்சிடும். அப்படி இறங்கும்போது நம்ம ஹேருக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது எப்பேற்பட்ட முடி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கொட்டுற பிரச்சனை, சொட்டை, அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கங்கே முடி முளைக்காமல் இருக்கும், அப்புறம் பொடுகு பிரச்சனை, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இளநரை, இந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி ஹேர் ஆயில் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம முடி கொட்டுறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா டென்ஷன், ஓகேங்களா? டென்ஷன், நம்ம சாப்பிட்ற உணவு வகைகள் தான். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஹேர் ஆயில் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பித்தோம்னா அதெல்லாம் வந்து மாற்றங்கள் மாறிவிடும். நம்ம ஹேர் வந்து சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும், கருக்கருன்னு நல்லா நீளமாகவும் வளர ஆரம்பிக்கும். இது வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் டெய்லி எப்பவுமே நார்மலாக நம்ம எண்ணெய் தேய்ப்போம் பார்த்தீங்களா, அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வாரத்துக்கு 3 டைம் நம்ம வந்து தலை குளிக்கணும். தலை குளிச்சுட்டு இந்த மாதிரி வந்தோம்னா வந்து நம்ம ஹேர் வந்து சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஹேர் வளர்றதை நல்லா நீங்கள் கண் கூட பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 5 வயசு குழந்தையிலேருந்தே பெரியவங்க வரைக்கும் எல்லா பேருமே யூஸ் பண்ணலாம், ஆண்கள் பெண்கள் 2 பேருமே யூஸ் பண்ணலாம். இது வந்து சளியும் பிடிக்காது, ஏன்னா நம்ம எல்லாமே காய்ச்சிட்டோம், அதனால் எந்த இதுவும் உங்களுக்கு கிடையாது, சளி பிடிக்கிற பிரச்சனை எதுவுமே கிடையாது. இப்போ எண்ணெய் வந்து 400 கிராம் எண்ணெய் வந்துருச்சு, அந்த பூ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு கருகிறதுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா வந்து இந்த எண்ணெய் வந்து ஒரு 2 மணி நேரம் நல்லா அப்படியே விட்டுருங்க, அந்த இதுலேயே ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நீங்கள் வந்து நல்லா வந்து ஒரு வெள்ளை துணியில் வச்சு வடிகட்டிக்கோங்க. எண்ணெய் வந்து கருப்பாக தான் இருக்கும், நீங்கள் பயப்பட தேவையில்லை, ஏன்னா நம்ம சேர்த்துருக்க பொருள் அந்த கருஞ்சீரகம் இதெல்லாம் சேர்த்துருக்கனால அந்த கருப்பாக தான் வரும். நம்ம ஹேர் வந்து சூப்பராக இருக்குது. நீங்கள் தடவ ஆரம்பிச்சிங்கன்னா இது வந்து நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடியும் யூஸ் பண்ணலாம், இல்லையா முத நாள் நைட்டே நீங்கள் நல்லா ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். இதை தினமும் யூஸ் பண்ணலாம், சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணலாம்.
ரெண்டு மணி நேரம் கழித்து நீங்கள் நல்லா வடிகட்டி வச்சுட்டு டெய்லி யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணிவிட்டு ஒரு மந்த்து நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கனாலே உங்களுக்கு ரிசல்ட் என்னன்றது தெரிய ஆரம்பிச்சிடும். ஒரு மாதன்றது 15 நாளில் கூட உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ட்ரை பண்ணி பாருங்கள்.